மெகுல் சண்டே மார்னிங் ஆலியாவுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா ஆலியா ஃபோன் எடுக்கல. அப்ப மெகுல் அப்படியே லெட்டர் பாக்ஸை பாக்குறாரு. அங்க ஒரு லெட்டர் இருக்கு. மெகுல் லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல ஒரு ரிடில் இருக்கு. அந்த ரிடில பார்த்த உடனே மெகுலுக்கு புரிஞ்சுது இந்த ரிடில் ஆலியா சம்பந்தப்பட்டு இருக்குன்னு. அவர் அந்த ரிடில நல்லா உத்து பாக்குறாரு, புரிஞ்சுக்கிறாரு அப்படி என்ன இருக்குன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ரிடிலோட ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது குழந்தை கிட், இன்னொன்னு நாப்கின் அப்படின்னா நாப், அப்போ கிட்நாப், அப்புறம் ஆலியான்னு எழுதிருக்கு. அப்படின்னா யாரோ ஆலியாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அப்போ ஆலியா காலையில இருந்து போன் எடுக்கலன்னு மெகுல் புரிஞ்சுக்கிறாரு. உடனே மெகுல் அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ இந்த லெட்டர் வச்சவன் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் முடிவு பண்றாரு. மெகுல் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தப்போ அதுல ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் வச்சுட்டு போறான். அப்போ மெகுல் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, மெகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு இது போஸ்ட்மேனே கிடையாதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே, அதனால எந்த போஸ்ட்மேனும் லெட்டர் வந்து வச்சுட்டு போக மாட்டான். இது கிட்னாப்பரோட கூட இருக்கிறவனா தான் இருக்கலாம். போஸ்ட்மேனோட டிரெஸ் ஆல வந்திருக்கான் மெகுலுக்கு லெட்டர் கொடுக்கணும்னு. மெகுல் ஆலியாவோட டெஸ்க செக் பண்றாரு. அங்க மெகுலுக்கு ஒரு ரெட் ஃபைல் கிடைக்குது. அதுல பாஸ்வேர்டு போட்டு போட்டி இருக்கு. மெகுல் அந்த ஃபைல ஓபன் பண்ணணும்னா ஆட் ஒன் அவுட்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணணும். உங்களால சொல்ல முடியுமா இந்த ஆட் ஒன் அவுட்ல எந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. எலிஃபென்ட், கேமல், ஹார்ஸ் இதெல்லாம் மனுஷங்களோட இருக்க முடியும், ஆனா டியர் அப்படி கிடையாது, அது ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். அப்ப மெகுலுக்கு புரிஞ்சுக்கிறாரு, அந்த பட்டனை பிரஸ் பண்ணி ஓபனும் பண்ணிடுறாரு. அந்த ஃபைல்ல கிரிமினலை பத்தின டீடைல்ஸ் இருக்கு. அப்படின்னா ஆலியா இந்த கிரிமினலை தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பா. சீக்கிரமா இந்த கிரிமினலை பிடிக்க பிளான் போட்டிருப்பா. அப்போ ஆலியாவோட கிட்னாப்பிங்ல இவன் தான் இன்வால்வ் ஆயிருக்கணும். மெகுல் ஃபைலோட அடுத்த பேஜ்ல பார்த்தப்போ அவருக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அதுல ஜெய்கலோட நாலு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. மெகுலுக்கு அப்ப புரியுது இந்த நாலு பேர்ல ஒருத்தன் தான் ஆலியா ட்ராக் பண்ணிட்டு இருந்தா. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி ஏ பி சி டி இதுல யார ஆலியா ட்ராக் பண்ணிட்டு இருந்தா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நாலு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா மூணாவதா இருக்கிறவ மூஞ்சில ஒரு மச்சம் இருக்கு. அதே மாதிரி மச்சம் தான் முன்ன பார்த்த போட்டோல இருக்கிற மூஞ்சிலையும் இருந்துச்சு. ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மிகள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவனோட போனுக்கு ஒரு வீடியோ வருது. அதுல அவன் அந்த கிட்னாப்பரோட பார்ட்னர் போல, அப்புறம் ஆலியா ஒரு கூண்டுலையும் இருக்கா. அந்த கிட்னாப்பர் சொல்றான், இங்க பார் டிடெக்டிவ் மெகுல், டிடெக்டிவ் ஆலியாவை உன்னால காப்பாத்த முடியும் நினைக்கிறியா? மெகுலுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிட்னாப் பார்ட்னர் கையில பாருங்க ஒரு பெரிய டாட்டோ போட்டிருக்கு. இத பத்தி தேடினா கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும். மெகுல் அந்த டாட்டோவோட டீடைல்ஸ் எடுக்கிறாரு. அப்போ தெரிய வருது அது ஒரு கிளப்னு. மெகுல் உடனே அந்த கிளப் தேடி போறாரு. அங்கே ஒரே மாதிரி டாட்டோ போட்ற கிளப் 4 இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா ஏ பி சி டி இதுல எந்த கிளப்போட டாட்டோ அந்த டாட்டோவோட மேட்ச் ஆகுதுன்னு? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கிளப் சியோட லோகோ பாருங்க, அதுதான் அந்த டாட்டோவோட சரியா மேட்ச் ஆகுது. மத்தது எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மெகுல் இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த கிளப்புக்குள்ள போறாரு. ஆனா அங்க ஒரு மாஸ்க் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. மெகுல பார்த்த உடனே அங்கிருந்து ஒருத்தவன் பின்னாடி வழியா இருக்கிற டோர் வழியா தப்பிச்சு ஓடுறான். மெகுலும் அவனை துரத்துக்கிட்டே போறாரு. ஓங்கி ஒரு கிக் பண்றாரு, அவன் உடனே விழுந்துடுறான். அப்படியே அவனை பிடிச்சிடுறாரு. ஆனா அவங்க ஆளு இல்ல, இவன் வேற யாரோ. நீ என்ன பார்த்து ஏன் ஓடுன? சார் சார், நான் கிளப்ல பாம் பார்த்தேன், அதை பார்த்து பயந்துட்டேன், அதனாலதான் ஓடுனேன். பாம் எங்க இருக்கு சார்? அங்க டேபிள் கீழே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறவன் தான் வந்து வச்சான், அதனால அவன் மூஞ்சிய கூட என்னால பார்க்க முடியல. மெகுல் மறுபடியும் கிளப்புக்குள்ள போறாரு. கிளப்ல சீனை பார்த்து சொல்ல முடியுமா பாம் எங்க வச்சிருப்பாங்கன்னு? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பாம் இங்க இருக்கு டேபிள் கீழே, அவன் சொன்ன மாதிரியே. மெகுல் பாம் பாக்குறாரு, அது ஒரு மேத் ரிடிலால லாக் பண்ணிருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அங்க குவெஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன வரும்னு. அதை வச்சுதான் பாம் டிஃபியூஸ் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Mm-hmm.
மேலே இருக்கிற நம்பரோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற நம்பரோட டிஃபரன்ஸையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்டோடதுல 3-2=1, அப்புறம் 4-3=1, அப்புறம் 1-1=0. அப்படின்னா அதே மாதிரி 8-4=4, அப்புறம் 4-1=3, அப்போ 4-3=1. அப்போ ஆன்சருக்காக 7-5=2, அப்புறம் 5-4=1, அதுக்கப்புறம் 2-1=1. மெகுல் கோட பிரஸ் பண்ணி பாம்ப டிஃபியூஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் கிளப்ல இருக்கிற அவங்களோட உயிர் எல்லாத்தையும் காப்பாத்திடுறாரு. மெகுல் கிளப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாரு. அதுல கிரீன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தவன் தான் பாம்ப வைக்கிறத மெகுல் பாக்குறாரு. அந்த மாஸ்க் பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கு. ஒருவேளை இந்த கிரீன் மாஸ்க் போட்டுருக்கிறவன யாராவது பாத்துருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு கார்டு வந்து மெகுல் கிட்ட சொல்றாரு, இந்த மாஸ்க் போட்டுருக்கவன் பின்னாடி கேட் வழியா வரத பார்த்தேன், அப்படியே பின்னாடி கேட் வழியா போறதையும் பார்த்தேன். மெகுல் உடனே பின்னாடி கேட் வழியா போய் தேட போறாரு. அப்போ மெகுலுக்கு அங்க மூணு வழி இருக்கிறது தெரியுது. அந்த மூணு வழியில பார்த்து சொல்ல முடியுமா அந்த மாஸ்க் போட்டவன் எந்த வழியா போயிருப்பான்னு? ஏவா இல்ல பியா இல்ல சியான்னு யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. ரெண்டாவது வழியில வெறும் வந்தவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப கிட்னாப்பர் வந்துட்டு போனதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்ல. மூணாவது வழியில வெறும் போனவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் வழி தான் சரியா இருக்கும். ஏன்னா இதுல பாருங்க, வந்தவங்களோடதும் போனவங்களோடதும் ரெண்டோட ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்கு. கார்டு சொன்னதை வச்சு பார்த்தா அவன் இந்த வழியா தான் வந்துட்டு போயிருக்கணும். இதை மெகுல் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அந்த வழியா அவரும் போறாரு. மெகுலுக்கு போற வழியில ஒரு பழைய லேபை பாக்குறாரு. ஜங்கலுக்கு நடுவுல இந்த மாதிரியான லேப் எதுக்கு இருக்கு? அப்ப கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. மெகுல் என்னன்னு கிரீன்ல 5 லெட்டர், ரெட்ல 3 லெட்டர், ப்ளூல 4 லெட்டர், அப்புறம் எல்லோல 6 லெட்டர். அந்த நம்பர்ஸ் எல்லாம் கைட்லயும் எழுதிருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த கலர்ஸ் இருக்கிற ஆர்டர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிடும், 5346. லாஜிக்கல் ஆர்மி, இந்த மாதிரி 4 டிஜிட் கோட் சால்வ் பண்றதுக்கு எங்க கேம் 4 டிஜிட் கோட் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய 4 டிஜிட் சால்வ் பண்றதுக்கான ரிடில்ஸ் கிடைக்கும். மெகுல் கோட பிரஸ் பண்ணிட்டு லேபுக்குள்ள போறாரு. அப்போ மெகுல் அங்க ஆலியாவை பண்றாரு. கிட்னாப்பர் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துறான். மெகுல் உடனே ஆலியாவை அந்த டிராப்ல இருந்து வெளியில வர வச்சிடுறாரு. அப்ப கிட்னாப்பரோட பார்ட்னர் மெகுல பின்னாடி இருந்து அடிக்க ட்ரை பண்றப்போ ஆலியா மெகுல சைட்ல இருந்து தள்ளிவிட்டு காப்பாத்திடுறா. ஆலியா அந்த கிட்னாப்பரோட பார்ட்னர் வயித்துல ஓங்கி ஒரு கிக் பண்றாங்க. அவன் அங்கேயே கீழே விழுந்துறான். அப்ப அங்க போலீஸ் வந்துடுறாங்க. கிட்னாப்பரையும் அவனோட பார்ட்னரையும் பிடிச்சிட்டாங்க. கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ், அப்புறம் டிடெக்டிவ் ஆலியாவும் ராக்ஸ்.